மாதத்தின் சிறப்புகள் என்று பார்த்தால் அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதம் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில்தான் நடைபெறுகின்றன. தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தேறிய மாதம் இந்த பங்குனி மாதம். பார்வதி பரமேஸ்வரன், ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர், தெய்வானை முருகன் தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. காமாட்சி அன்னை ஊசி முனையில் தவம் இருந்து ஏகாம்பரேஸ்வரரோடு ஐக்கியமானதும் இந்த பங்குனி மாதத்தில்தான். ஜோதிடத்தில் சந்திரனை தாயாகவும் சூரியனை தந்தை என்றும் உருவகப்படுத்துவார்கள். சந்திரனாகிய தாய் தந்தையாகிய சூரியனுக்கு உரிய நட்சத்திரமான உத்திரத்தில் சஞ்சரித்து பௌர்ணமியை தோற்றுவிப்பது பங்குனி மாதத்தில்தான். கார்த்திகை மாதத்தை போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில் நடைபெறுகிறது. நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் தனது ஆசிரியரான குருவின் வீட்டில், அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த பங்குனி மாதம். ஆண்டு முழுவதும் தான் பெற்ற பயிற்சியை தனது ஆசிரியரிடம் செய்து காட்டி தெளிவு பெறுவதாக எடுத்துக்கொள்ளலாம். பங்குனியில் குருவின் வீட்டில் சஞ்சரித்து முழுமையாக பக்குவமடைந்து அடுத்து வரும் சித்திரை மாதத்தில், அதாவது மேஷ ராசியில் சூரியன் முழுமையான உச்ச பலத்தோடு ஒளி வீசுவார். உச்ச வலிமை பெறுவதற்கு முன்னதாக ஆசிரியரிடம் பயிற்சி பெற்று பக்குவப்பட வேண்டும் என்பதே இந்த பங்குனி மாதம் நமக்கு உணர்த்துகின்றது. அதுபோலவே கணக்கு தணிக்கையாளர் என்று நவ கிரகங்களில் குரு பகவானை குறிப்பிடுவார்கள். அரசு அலுவலகங்கள், வங்கிகள் என சூரியன் சார்ந்த அனைத்து துறைகளிலும் கணக்கு தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவதும் இந்த பங்குனி மாதத்தில்தான் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அரசன் முதல் ஆண்டி வரை நாம் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மாதமாகவும் குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் விளங்குகின்றது. இந்த பங்குனி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அன்பான மகர ராசிக்காரர்களுக்கு வணக்கம். இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். சார்வரை வருடத்தின் பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். அவரோடு சகாய விரயஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவானும் இருக்கின்றார். எனவே வருமானம் போதுமானதாக இருக்கும். தேவையான நேரத்தில் உதவிகள் கிடைக்கும். ஜென்மசனி நடக்கிறது என்றாலும் அது சனியின் சொந்த வீடு என்பதால் நீங்கள் அதிகம் பயப்பட தேவையில்லை. மார்ச் 18 தேதி உங்கள் ராசிக்கு 3 இடமான மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுகின்றார். இது ஒரு பொற்காலம் என்றே கூறலாம். உங்கள் ராசி அடிப்படையில் 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பலம் பெறும் இந்த நேரத்தில் தடைகள் அனைத்தும் விலகும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால கனவுகளை நனவாக்குவீர்கள். பூர்வீக சொத்து தகராறுகள் அகன்றுவிடும். பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். மார்ச் 25 தேதி மீன ராசிக்கு புதன் செல்கிறார். அது அவருக்கு நீச்ச வீடாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறும் இந்த நேரத்தில் நல்ல வாய்ப்புகள் வரலாம். அதே நேரத்தில் நீச்சம் பெறும் புதன் 6 அதிபதியாகவும் இருப்பதால் நீண்ட நாள் நோய்க்கு நிவாரணம் கிடைக்கும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கிறது. ஏப்ரல் 5 தேதி குரு பகவான் கும்ப ராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். அவரது பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே ஜீவனஸ்தானம் புனிதமடைகின்றது. உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வாய்ப்பு கிடைக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைவதால் வளர்ச்சி அதிகமாகும். வீண் விரோதங்கள் விலகிவிடும். வீடு மாற்றம் செய்யலாமா என்று சிந்தனை மேலோங்குபவர்களுக்கு பிறந்த ஜாதக பலனை பார்த்து அதற்கு தகுந்தால் போல் செய்து கொள்ளுங்கள். ஏப்ரல் 10 தேதி மேஷ ராசிக்கு புதன் வருகிறார். அதேபோல் ஏப்ரல் 11 தேதி சுக்கிரனும் அங்கு வருகிறார்.
இரண்டும் ஒன்று சேரும் பொழுது புத சுக்கிர யோகம் உருவாகிறது. எனவே இதுவரை இருந்து வந்த தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. புத சுக்கிர யோகத்தின் விளைவாக நன்மை தரும் தகவல்கள் இல்லம் தேடி வரலாம். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வருகிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு செல்லும் செவ்வாய் ஆரோக்கிய தொல்லைகளை சற்று உருவாக்கலாம். உடன் பிறப்புகளுக்கு ஏற்பாடு செய்த உத்தியோகம் கிடைத்து உதிரி வருமானங்களும் வரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். கட்டிட பணியில் இருந்து வந்த தொய்வு அகலும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். இம்மாதம் சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். நீங்கள் நேர்மைக்காகவும் பாடுபடுவீர்கள். இந்த மாதம் பண வரத்து சீராக இருக்கும். வேலை பழு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்கும். வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு அவ்வப்போது நீங்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள், அதனால் வாக்குவாதம் போன்றவை ஏற்படும். சற்று கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். விட்டு கொடுத்து சென்றால்தான் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும். வேலை பழு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க நேரிடலாம். பெண்களுக்கு வீண் அலைச்சல், வேலை பழு ஆகியவை அதிகரிக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். மாணவர்களுக்கு அடுத்தவர்களை பற்றிய விமர்சனங்கள், கேலி, கிண்டல் பேச்சு போன்றவற்றை தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கும். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் மன திருப்தியுடன் செயலாற்றி வெற்றி பெறுவார்கள். புத்தி சாதுரியம் மூலமும் காரிய வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பும் பாராட்டுதலும் கிடைக்கும். மனக்கவலையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். உடல் சோர்வு அவ்வப்போது உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் போதுமான முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் தொழிலில் முன்னேறுவதற்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். நீங்கள் பேசும் வார்த்தைகளினால் புது புது வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பார்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். குடும்பத்துடன் விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலையும் உருவாகும். குழந்தைகள் உங்களை கண்டு உற்சாகமாக இருப்பார்கள். மன திருப்தியுடன் செய்யும் காரியங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். வேலை காரணமாக நீங்கள் பயணம் செய்யும் நேரிடலாம். பயணத்தின் மூலம் நல்ல தங்கும் வசதிகள் கிடைத்து உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். பெண்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஏழரை சனியின் ஜென்மசனியின் ஆதிக்கம் நடப்பதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். ஆரோக்கிய தொல்லையால் சற்று மருத்துவ செலவுகள் ஏற்படும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற இரட்டித்த சிந்தனை மேலோங்கும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும். பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. தொழில் செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் வர தொடங்கும். விவசாயிகள் அரசாங்கத்தின் மூலம் அனுகூலம் கிடைக்கும். உங்களுக்கு கால்நடைகள் மூலமும் நெல், பருத்தி, நிலக்கடலை மூலமும் நீங்கள் வருமானத்தை ஈட்டலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று பார்த்தால் திங்கள், வியாழன், வெள்ளி, சந்திராஷ்டம தினங்கள் 26, 27 ஆகிய நாட்களில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என்று பார்த்தால் 19, 20 இந்த நாட்களில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கும் இல்லம் தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும் நாட்களாகவும் இருக்கும். பரிகாரம் விநாயக பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி என்று அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வர குடும்ப கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். தொழிலிலும் வியாபாரத்திலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் ஏற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். ஆதித்ய ஹிருதயம் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெற முயற்சி செய்யுங்கள். யோகா, தியானம், மூச்சு பயிற்சி செய்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணுங்கள். உங்களால் முடிந்தால் வயதானவர்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அன்னதானத்தை எழியுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் படிப்படியான முன்னேற்றத்தை அளிக்கும் மாதமாக இருக்கும்.